நீங்கள் டைம் ட்ராவலை பற்றி நான் பேசிக்கான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த புக்ஸ் எல்லாம் படிக்கணும். அதர் லாங்குவேஜ் தான் நமக்கு செட் ஆகாது பாஸ், இதில் என்ன போட்டிருக்குன்னு சுருக்கமாக நீங்களே சொல்லுங்களேன். ஓகே, நாம் நம்ம இப்போ 2015 இருக்கோம் ரைட். இங்கிருந்து நாம் வாழ்ந்து முடிஞ்ச காலத்துக்கும் இல்லை இனிமே வாழப்போகிற காலத்துக்கும் போகிறது பேர் தான் டைம் ட்ராவல், காலத்தை கடந்து பயணம் செய்வது. என்ன புரிஞ்சுதா? அப்போ நம்ம அந்த காயினை பொதிச்சு எடுத்தது கூட இப்படி தானே? கரெக்ட். அப்படின்னா இந்த மிஷினை வச்சுக்கிட்டு நம்ம லைஃப்பில் நடந்த எந்த சம்பவத்தை வேணால் திரும்பி போய் பார்க்க முடியுமா? பார்க்க மட்டும் இல்லை, மாற்ற கூட முடியும். சூப்பராக இருக்கே பாஸ். ஆனால் அப்படி ஏதாவது சம்பவத்தை மாற்றினா நம்ம கரண்ட் லைஃபே வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சேஞ்சஸ் நல்லதாகவும் இருக்கலாம், இல்லை நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ரொம்ப மோசமாகவும் இருக்கலாம். புரியலையே பாஸ், அது எப்படி நம்ம லைஃப் நமக்கே தெரியாமல் மாறும்? உட்காருங்க. நீங்கள் யாராவது லவ் பண்ணுறீங்களா? ஆமாம் பாஸ், ஒன் சைட். நான் அவரை கேட்டேன். அவங்கள ஃபஸ்ட் எங்கே மீட் பண்ணீங்க? பார்க்கில். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஃபஸ்ட் டைம் உங்கள் லவரை பார்க்கில் மீட் பண்ண அதே நாளைக்கு போய் அந்த மீட்டிங்கை நீங்கள் நடக்காத மாதிரி பண்ணிட்டீங்கன்னா திரும்ப உங்கள் கரண்ட்டுக்கு வந்து பார்க்கும்போது உங்கள் லவருக்கு உங்களை யாருன்னே தெரியாமல் இருக்கும். ஹாய் அனு. ஒருவேளை உங்களுக்கு கல்யாணம் கூட இருக்கலாம், ஏன் குழந்தை கூட இருக்கலாம். இனிமே உதாரணம்லாம் உங்களை வச்சு சொல்லுங்க. சாரி, உங்களுக்கு புரியுமேன்னு சொன்னேன். ஒரு முக்கியமான விஷயம், நம்ம பாஸ்ட்டுக்கோ ஃப்யூச்சருக்கோ ட்ராவல் பண்ணும்போது அங்கே அந்த டைமில் நாமளும் வந்துட்டுருப்போம். இங்கேருந்து போகிற நாம அங்கே இருக்கிற நாமளை எக்காரணத்துக்கொண்டும் டிஸ்டர்பே பண்ணிடக்கூடாது. அப்படி பண்ணிட்டீங்கன்னா பழைய நினைவுகள் மட்டும்தான் உங்கள் ஞாபகத்தில் இருக்கும், புதுசாக மாறின எதுவுமே உங்கள் ஞாபகத்தில் இல்லாத போயிடும். நீங்கள் சொல்கிறது பார்த்தா இந்த மிஷினை யூஸே பண்ண முடியாது போல் தெரியுது. தேவையில்லாமல் யூஸ் பண்ணக்கூடாது. பஸ் என்ன இது கையோட வந்துச்சு? அதை கொஞ்சம் கொடுங்க. தேங்க்யூ வெரி மச் புலி. ஓகே, இந்த டிவைஸ் வச்சு நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும், நீங்களாம் கிளம்புங்க. இந்த மாதிரி ஒரு டிவைஸ் பார்த்தா வெளியே யார்ட்டி சொல்லாதீங்க, ஏன்னா உங்களை லூஸ் நினைச்சிருவாங்க. எங்களை பார்த்தா லூஸாக தெரியுதா? இது நம்ம மூணு பேர் தானே பார்த்தோம், இப்போ ரிசர்ச் அதுன்னு சொல்லி எங்களை கழட்டி விட்டா? ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சயின்டிஃபிக் டிவைஸ், இதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அந்த ஈரவங்க எல்லாம் எங்களுக்கும் தெரியும், நீ ரிசர்ச் பண்ணு வேணாங்களே, அதனால எங்களுக்கு என்ன லாபம்? லாபமா? இதை வச்சு பணம்லாம் சம்பாதிக்க முடியாது. அது நீங்களே முடிவு பண்ணா எப்படி? முதல்ல ஒரு வாரம் நாங்கள் வச்சு என்ன பண்ண முடியும்னு பார்க்குறோம், அப்புறம் நீங்கள் ஒரு வாரம் வச்சு உங்கள் ரிசர்ச்லாம் பண்ணிக்கோங்க. கரெக்ட் நிச்சி. நீங்கள் நினைக்கிறபடி இதை வச்சு பண்ணலாம் சம்பாதிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை, நிறைய ரிஸ்க் இருக்குது. நான் பிளான் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன், ஆனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். சரி, உட்காருங்களா. இப்போ வா. பின்ன எப்போ? காலையில். ஆனால் பணம் கிடைச்ச உடனே டிவைஸ் எங்கிட்ட திருப்பி கொடுத்துடணும். ஓகேவா? ஓகே ஓகே. பாஸ் காலை கரெக்டாக வந்துடுவோம். ம், வரோம். பாய், சி யூ. டேய் அனுடா. சொல்லணும். சாரிடா. எதுக்கு? குழந்தை எங்கிட்ட குழந்தை வேலை, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைடி, நான் அப்போவே மறந்துட்டேன். நீ மட்டும் நான் சொன்ன வேலையில் ஜாயின் பண்ணு,
போதும், அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லடி, செம்ம ப்ராஜெக்ட் ஒன்று சிக்கியிருக்கு. நாளையிலேருந்து நம்ம ரேஞ்சே வேற. குடிச்சிருக்கியா? ஸ்மெல் வருதா? நான் இங்கே எவ்வளோ முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன், இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் தண்ணி போட்டு உளறிட்டு இருக்கேன். போனவே. ஹலோ அனு, நீ எங்கடா இங்க வந்தே?